இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்திய கூட்டணி சார்பாக சிபிஎம் கட்சிக்கு ரெண்டு தொகுதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கூட்டணி அமைப்பதற்கே தணர்றாங்க. இது சம்பந்தமாக உங்களோட கருத்து என்னதுல? அதான், அதாவது இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிக வலுவான கூட்டணி. இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாத்தியம் போட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து தமிழ்நாட்டிலையும் பீகார்லையும் ஏற்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பு தான். அதாவது பிஜேபி வந்து இங்கே அதிமுகவுடைய முதுகலை ஏறி குதிரை சவாரி செஞ்சப்பவே நாங்கள் புறவாசல்லையே உங்களை விடமாட்டோம் என்று தான் இந்த கூட்டணி உருவாச்சு. இன்றைக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. அதனால தேர்தலுக்கு முன்பே இந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. என்னன்னா அதிமுக என்கிற ஒரு சவாரி செய்வது இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிஜேபியால் முடியாது. சில சாதிய கட்சிகளுக்கு வலை போடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அது பண்ணட்டும், அவங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அப்புறம் தமிழுரிமணியன் மாதிரி சில பேரை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பண்ணி அவங்க தமிழக மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆகட்டும். இப்போதைக்கு வரைக்கும் வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ ஒரு கூட்டணி கூட அமையலை. எந்த கட்சியோட அவங்க ஒப்பந்தம் போட போறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் அவங்க தொகுதி பங்கிட்டு குழுவெல்லாம் போட்டாங்க. பட் எந்த கட்சி வருது, நீ என்னத்த குழு போடுறேங்கிற கேள்வியே பிஜேபிக்கு இருக்கு. யாரோ வராங்க போறாங்க, அது பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த மாதிரி. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இது ஒரு வலுவான கூட்டணி. இந்த இதனால் வரைக்கும் வரலாற்றில் காணாத அளவுக்கு ஒரு நீண்ட காலம் தொடர்ந்த கூட்டணி. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து ஒரே இலக்கில் பயணிக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு முன்பும் அதே இலக்கில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற ஆபத்து ஏதோ இந்த ஆட்சியை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நமக்கு வந்து ஒரு கூட்டாட்சி இந்தியாவுக்கே ஆபத்து வந்திருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா எல்லைகளையும் மீறி ஒரு சர்வாதிகார அரசை நிலைநாட்ட விரும்புறாங்க. இன்னொன்று, இந்த தேர்தலில் ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறையில் மாநிலங்களையே இல்லாமல் செஞ்சு ஒரு ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி போகிறதுக்கு பிஜேபி தயாராகிருச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரே கட்சிங்கிறத நோக்கி போகலாங்கிறது தான் அவங்க நோக்கம். அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அப்போது இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி வந்து இதை பொறுப்புணர்ந்து நிதானத்தோடு செயல்படுது. இப்போ எங்களுக்கு அதிகமாக சீட்டு வேணும்னு மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டு, ஆனால் இந்த சூழலை இதுக்கு மேலே நம்ம ஒரு வலியுறுத்தி கொண்டு போக முடியாது. நிறைய புதிய கட்சிகளும் இன்றைக்கி வர நினைக்கிறாங்க. இந்த அணி வந்து இன்னும் வலிமையாக செயல்பட வேண்டியிருக்கு. எல்லா கட்சிக்குமே தாங்கள் வளர்ந்திருப்பதாக ஒரு மதிப்பீடு இருக்குங்கிறப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா இரண்டு தொகுதிங்கிறத பெறுவோம். ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான முயற்சியை செய்வோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அணி எந்த விதத்திலும் சிதைந்து விடக்கூடும். அதனாலதான் கே பாலகிருஷ்ணன் வந்து இந்த இரண்டு சீட்டுகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு விட்டு மீடியாவை சந்திக்கும் போது என்ன சொன்னாருன்னா, 40 தொகுதியை நாங்க தான் போட்டிடுறோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் நாங்க தான் போட்டிடுறோம். எல்லா தொகுதிகளிலும் இந்தியா அணி வெல்வதற்கு எங்களுடைய உழைப்பை செலுத்துவோம்னு சொன்னார். ஸோ இது வந்து சிபிஎம் மட்டுமில்ல, இந்த கட்சியில இந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அப்படித்தான் பார்க்கணும். எல்லா தொகுதியிலும் நாம் இணைந்து போட்டியிடுகிறோம். பேச்சுவார்த்தையெல்லாம் முன்ன பின்ன வரும், ஏன்னா எல்லாமே தனித்தனி கட்சி பேச்சுவார்த்தையில. ஆனால் இப்போ நேற்று கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை போய் மீடியா சந்திச்சு கேட்குறாங்க, உங்களை அதிமுக வந்து இழுக்க பார்க்குதாமே. உடனே அவர் சொல்கிறாரு, யாரும் இளவு காத்துக்கிளியாக காத்திருக்க வேண்டாம், அதிமுகவுக்கு நோக்கி போகிற அளவில் இந்த கட்சி இந்த அணியில் யாருமே இல்லை, இது கொள்கை கூட்டணி. எங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தைங்கிறது தொகுதியில் யார் போட்டியிடுவது என்னங்கிறது தான். இதை நாங்கள் சுமூகமான முறையிலேயே செட்டில் பண்ணுவோங்கிறத அவரும் சொன்னார். காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை பேசும்போது அதை சொன்னார். ஏன்னா இந்த அணி வந்து முதல்ல மக்களுக்கு தான் நம்ம அணி சேர்றோம். இன்னைக்கு ஜனநாயகத்துக்கே கேடு வரும்போது, கட்சிகள் செயல்படுவதற்கே ஒரு அபாயகரமான சூழல் இருக்கும்போது நாம் எப்படி அந்த சூழலை வளர விட்டுட்டு தனிப்பட்ட நலன்கள் எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? அப்போ இந்த புரிதலையும் மக்கள் முன்னால் வைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து பார்ப்பாங்க, இது நாள் வரையிலும் இல்லாத ஒரு தொகுதி உடன்பாடுங்கிறது மட்டுமே, அதுலேருந்து ஒரு லிட்டில் அடுத்த லெவல். இப்போ அது ஒரு கொள்கை சார்ந்த நாடு தழுவிய கூட்டணி இன்னும் ஏற்படலை. இந்தியா கூட்டணிங்கிறது வந்து இந்தியா பிளாக்காக இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தான் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து மீண்டும் ஒரு முன்னுதாரணத்தை சொல்லுது, சுமூகமான முறையில் ஒரு பரந்துபட்ட கட்சிகளை கொண்ட ஒரு அணிங்கிறது. இந்தியா முழுவதும் பார்த்தாலுமே டெல்லியில், பஞ்சாப்ல, உத்தரப்பிரதேசத்தில், ஈவன் இப்போ அடுத்து கொஞ்சம் சில நாட்களில் பீகாரில், இன்னைக்கு பீகாரில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்துட்டுருக்கு. இந்தியா முழுவதுமே பார்த்தோம்னா இந்தியா பிளாக்குங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிறப்பான கூட்டணியை, ஒரு கூட்டணியாக மக்கள் முன்னால் நிற்கிது. இதுதான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நம்ம கோபத்துக்கு நம்ம உணர்வுக்கு இவங்க வடிவம் கொடுப்பாங்களா? ஏன்னா இந்த நாட்டில் வந்து 60% மக்கள் வாக்களித்தாலும் அந்த வாக்கு செதறிச்சுன்னா
30% மக்கள் வாக்களிக்கிற கட்சி ஆட்சிக்கு வந்துடும், அப்படிதான் பிஜேபி வந்திருக்கு. அப்ப நாம இந்த தேர்தலில் அந்த சிதறலை அனுமதிக்கவே கூடாது, குறிப்பா பிஜேபிக்கு எதிராக அந்த சிதறலை அனுமதிக்க கூடாது என்பதுல இதுதான் இந்தியா கூட்டணிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அடைந்திருக்கிற வளர்ச்சியில நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம்.